रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता इव दयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्पदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महदाह्वयभट्टनाथः श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषटगोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् तिरुवळिदिनाडेन्ड्रुं तेन्कुरुकूरेन्ड्रुं மருவினியவன்பொருளென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று ஷடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வான் திகழும் சோலை முதலரங்கர் வன்புகழ் மேலான்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம்சயதிராடப்பேந்துதத்வேரித ஸ்ரீமச்ரீகுருகேசக்லுப்தஷடஜித்வேதாந்தபாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிரசூரியுக்தசாரக்ரமாத் வியாகுர்வன்நிகமாந்தலக்ஷ்மணமுனிர்தத்தாம் மதிம் பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபதூக்தேஹ சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் சடாரி நாமானமஹம் பிரபத்யே. கண்ணை கட்டி காட்டிலே விட்டார் போலே அப்படின்னு ஒரு பழமொழி சொல்வார்கள். அதே போல துணை யாருமே இல்லாமல் தனியாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பயங்கரமான விஷயம். திருப்பதியில திருவேங்கட மலையில இருக்கும்போது ஒரு சின்ன சம்பவம் அடியனுக்கு கூட வந்தது. திருமலையில நிறைய தீர்த்தங்கள் எல்லாம் உண்டு, புண்ணிய தீர்த்தங்கள். அதுல ஜாபால தீர்த்தம்னு உண்டு. அதுக்கு எப்படி போகணும்னு வழி கேட்டுன்னு போனேன் அடியன். ரொம்ப சின்ன வயசுல அது காட்டு வழியா போகணும், இருந்தா கூட அது விசேஷமானது அப்படின்னு சொன்னார்கள். சரின்னு சொல்லிட்டு போகணும். அதுல ஒத்தையடி பாதை வரும், அந்த பாதையோடயே போகணும். அவர் எச்சரிக்கையும் கொடுத்தார், இந்த பாதையை மாறி எடுத்தனும் ரொம்ப கஷ்டம், அதுக்கப்புறம் காட்டல் வழி தெரியாமல் திண்டாட வேண்டி இருக்கும் என்பதாக. அதனால அந்த பாதையை பற்றி அப்படியே தான் போயிட்டு இருந்தேன். ஆனா அப்படியே கொஞ்ச தூரம் போன அப்புறம் அடி எனக்கு பயம் வந்துட்டு, ஏன்னா முன்பக்கம் பின்பக்கம் யாரும் இல்லை, வெறும் காடு காடு. அப்படி ஒரு காடு, ரெண்டு பக்கம் பெரிய பெரிய மரங்கள், அதுக்கு நடுவில் பாதை மாத்திரம் போயிட்டு இருக்கு தெரியுது. ஆனால் ஒரு ஒரு ஆள் அரவ ஆள் நடமாட்டம் எதுவுமே இல்லை, சப்தம் மாத்திரம் கேட்டு இருக்கு, எங்கேந்தோ பறவைகளுடைய சப்தமும் இந்த சப்தமும் இப்படி. அப்புறம் கொஞ்ச தூரம் மனசை திடப்படுத்தின்னு போகும்போது பயம் அதிகமாச்சு, திரும்பிடலாமோ அப்படின்னு கூட தோணித்து. நாம எங்கேயாவது காட்டிலேயே அலைஞ்சின்னு இருக்கோமோ, இவ்வளோ நாழி ஆயிடுச்சு, அப்ப வந்த வழியே திரும்பி போயிடலாமா பேசாம, இல்ல தயா சதத்தை சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாமா அப்படின்லாம் தெரியல. சரி இன்னொரு தடவை தயாசதத்தை சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கலாம், தயாசதம் முடியறதுக்குள்ள ஏதாவது வழி கிடைக்கிறதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு இங்கேயோ மனுஷருடைய சத்தம் கேட்டது. அந்த பக்கம் போய் பார்த்தா அங்க 4 பேர் தீர்த்தம் அடிந்து இருக்கா. அங்கேயே இருக்கக்கூடிய ஒருத்தர் இருந்தார், ஒரு யோகி மாதிரி ஒருத்தர். இப்போ அந்த அனுபவம்
மறக்க முடியாத ஒரு அனுபவம். அத காட்டு நடுவில் தன்னன் தனியாக துணை யாரும் இல்லாமல் இருக்கக்கூடியது. அதே நிலைதான் ஆழ்வாருக்கான். அங்கும் இங்கும் அப்படிங்கிற திருவாய்மொழியில ஆழ்வார் சொல்லுவது, இந்த சம்சாரத்துல அவருக்கு துணை இல்லாமல் இருக்கிறார். இங்கே இருக்கிறவர்கள்லாம் அர்த்தவரர்களாகவும் கைவல்யபரர்களாகவும் இந்த மாதிரி வேற ஏதோ விஷயத்தை ஆசைப்படுறாளே தவிர ஆழ்வாருக்கு துணையாக யாரும் இல்லை. இப்ப ஆழ்வார் தன்னுடைய வியசனத்தை யாரிடையும் சொல்ல முடியாது, யாரிடையும் பேச முடியாது, நல்லதும் சொல்ல முடியாது, கெட்டதும் சொல்ல முடியாது. ஏன்னா சொன்னா புரியக்கூடியவர்கள் இல்லை, பகவத்பரர்களாக அவர்கள் இல்லை. அதனால அதை நினைத்து ஆழ்வார் புலம்புகிறார் அப்படின்னு இருக்கு. அதே சமயம் இதே மாதிரி தனியாக இருக்கிறவர் யாருன்னு பார்த்தா பெருமாள் தனியா இருக்கார். ஆழ்வார் மாதிரியே பெருமாளுடைய ஏகாகித்வம் தனிமை அப்படிங்கிறது பிரசங்கமாக ஆழ்வாருக்கு தோன்றுகிறதாம். ஏன்னா நம்மை பிரிந்து பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னா, அவரும் தனிமையிலே ஸ்ரீ ராமாவதாரத்திலே அவர் சகாயம் இல்லாமல், அவருக்கு வில்லெல்லாம் எடுத்துன்னு போறதுக்கு கூட மனுஷார் இல்லாமல், சகாயம் இல்லாமல் பெருமாள் இருப்பதை யோசித்து பார்த்த உடனேயே அவருடைய பெருமாளுடைய தனிமையையும் தன்னுடைய தனிமையும் சேர்த்து வச்சு பார்த்த உடனேயே, ஐயோ அந்த பெருமாளுக்கு நாம் உதவ பெற்றுள்ளோமே, அப்பொழுது கூட போகவில்லையே நாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துவிட்டது. அதுல ஆழ்வார் பாடிக்கொண்டிருக்கார் அப்படிங்கிறத இப்ப பார்க்கிறோம். அதுல நாலாவது பாசுரம், ஞாலம் போனகம் பற்றி ஓர் முற்றா உருவாகி ஆலம் பேரிலை அன்னவசம் செய்யும் அம்மானே, காலம் பேர்வது ஓர் கார் இருளூழியொத்துளதால் உங் கோலங்காரில் காணலுற்று ஆழும் குடியேற்கே. எம்பெருமானே அம்மானே என் சுவாமியே, முன் ஒரு சமயம் ஒரு பிள்ளை உருவாக ஆளிலை கண்ணனாக நீ அவதாரம் செய்தார். ஒரு சின்ன குழந்தையாக தன்னுடைய திருவாயிலே தன்னுடைய பாதத்தை பிடித்து சுவைத்துண்ணும் பேதை குழுவியாக நீ அவதாரம் செய்தாய். அப்பொழுது பக்கத்திலே இருக்கக்கூடிய உலகத்தை எல்லாம் நீ எடுத்து வெண்ணெய் உண்பது போல உண்டு விட்டாய். ஒரு ஆள் இலையிலே பேருக்கு தொட்டில் போல இருக்கக்கூடிய ஒரு ஆள் இலையிலே, ஒரு தொட்டில் கூட இல்லை, ஒரு ஆள் இலையிலே இப்படியும் அப்பையும் அசைந்து கொண்டு நீ தனிமையிலே கிடந்த ஒரு வைபவத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். அப்போது உனக்கு கூட யாருமே இல்லையே, தனியே நீ கண் வளர்ந்துருளினாயே, அந்த சமயத்திலே நான் உனக்கு துணையாக இல்லையே, மேலும் உன்னுடைய வடிவழகை காண ஆசைப்பட்டு நான் அதை பெறாமல் நான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றேனே, ஆழ்ந்த துக்க கடலிலே மூழ்கி கொண்டிருக்கிறேனே, அப்படிப்பட்ட எனக்கு ஒரு ஒரு கணமும் போவது என்பது ஒரு ஒரு யுகமும் போகிறதாக இருக்கு, அதுவும் அந்தகாரமான ராத்திரி யுகம் போகுவதாக ஒவ்வொரு க்ஷணமும் எனக்கு போகிறது அப்படின்னு புலம்புகிறார். இப்போ இப்பொழுதும் ஆழ்வார் வந்து தன்னுடைய தனிமையையும் பெருமாளுடைய தனிமையையும் வைத்து பேசுகிறார் அப்படிங்கிறத முன்னாடி பார்த்தோம். இந்த பாசுரத்திலையும் அதான், முன்னாடி ஸ்ரீ ராமாவதாரத்திலே பார்த்தோம். இப்பொழுது ஏன்னா வாழும் வில்லும் இதெல்லாம் சுமப்பாரார்னு பார்த்தோம். இப்போ ஆளிலை கண்ணன், அதுவும் பிரளயாரணவத்துல நடுவில் படுத்தன் இருக்கிற கண்ணன், அப்ப யார் இருக்க முடியும், பிரளய காலத்துல எல்லாரும் போயாச்சு, யாருமே இல்லையே. அந்த சமயத்துல ஆள் இலையில கண்ணன் சயனத்துல இருக்கான். ஓர் முற்றா உருவாகி, முற்றாத ஒரு உருவத்தை, அதாவது முட்டி போன உருவம்னா கொஞ்சம் பெரியசான குழந்தைன்னு அர்த்தம். இது பெருசான குழந்தையெல்லாம் இல்ல, தவிழற குழந்தையெல்லாம் கூட இல்ல, அப்பதான் பிறந்த குழந்தை மாதிரி ஒரு குழந்தை, ரொம்ப ரொம்ப பால்யத்தனத்தினாலே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை. அந்த குழந்தையாக பிறந்தான். அப்புறம் ஞானம் போனகம் பற்றி, அந்த ஞானம்னா உலகம், உலகத்தையே தன்னுடைய போஜனமாக பற்றி கொண்டான். அது குழந்தைத்தனத்தினாலே அப்படின்னு சாதிக்கிறார். ஓர் முற்றா உருவாய் அந்த பிள்ளைத்தனத்தாலே சர்வலோகங்களையும் அமுது செய்து அப்படிங்கிறார். அதான் குழந்தை இப்படி கை கால ஆட்டின்னு இருக்கும், அது கையில ஏதாவது ஒண்ணு கொடுங்க பற்றி எடுத்து வாயில போட்டுருக்கும். அந்த மாதிரி இந்த குழந்தை ஆளில்லை குழந்தை என்ன பண்ணித்தான், இப்படி கையை ஆட்டித்தான் கையில பூமி ஆட்டுதோ எடுத்து வாய்க்குள்ள போட்டுருக்கு, கையில என்ன ஆட்டதோ அதை எடுத்து வாய்க்குள்ள போட்டுக்கிறது. ஏன்னா குழந்தை தனத்தினாலே அந்த எல்லாமே லீலை தானே, எல்லாமே கிரீடை தானே பகவானுக்கு. அந்த குழந்தை தனத்தினாலே பூமியே மண்ணையே வாய்க்குள்ளே போட்டுக்கொண்ட குழந்தை. ஆலம் பேரிலை
ஒரு ஆழம் இல்லை, அதுவும் பேர் இல்லைன்னா பேருக்கு ஒரு ஆழம் இல்லை அப்படின்னு. சின்னதா ஒரு இலையிலே அன்னவசம் செய்யும் அம்மானே, அதிலே எம்பெருமான் அன்னவசம் செய்கிறான், அசைந்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு பெரிய சமுத்திரம், அதுவும் பிரளயானம் சொல்லக்கூடிய பெரிய சமுத்திரம், அந்த பெரிய சமுத்திரத்துல பெருசா பெருமாள் சயனிச்சுட்டு இருக்க வேண்டாமோ, ஆனா அதுல சின்னதா ஒரு இலை, ஒரு மரம், அந்த மரத்துல சின்னதா ஒரு இலை, அந்த இலையிலே தனியாக கண்வளம் தருளுகிறான் பெருமான் அப்படின்னு. அப்ப ஆழ்வார்க்கு என்னன்னா, அந்த சமயத்துல நான் கூட இல்லையே உனக்கு துணையாக, அழகா பிள்ளான் சாதிக்கிறார், யசோதை பிராட்டியை போலே இருப்பாள் ஒரு தாயாரும் இன்றியே. ஒரு குழந்தைன்னா அம்மா இருக்க வேண்டாமா, சின்ன குழந்தை கை குழந்தைன்னா பக்கத்துல அம்மா இருக்கணும் முடியும், கிருஷ்ணாவதாரத்துல அம்மா இருந்தா இல்லையா யசோதை பிராட்டியார், அந்த மாதிரி இந்த குழந்தையும் ஒரு அம்மாவோட பிறந்த குழந்தையா இருந்தா பரவாயில்ல, கௌசல்யா சுப்ரஜா ராமனா இருந்தா பரவாயில்ல, தேவகி நந்தரனா இருந்தா பரவாயில்ல, இல்ல யசோதா நந்தரனா இருந்தா பரவாயில்ல, எதுவுமே இல்லாம ஒரு குழந்தை, அம்மா கூட இல்லாம ஒரு குழந்தை ஒண்ணு இருக்குன்னா அது இந்த குழந்தை தான் இருக்க முடியும். அப்போ தனியா இருக்கக்கூடிய குழந்தை, நான் தாய் கூட இல்லாம இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இந்த குழந்தை வந்திருக்கே அப்படின்னு அழகான விஷயத்தை. அப்ப நான் கூட இல்லையே, முடிஞ்சா நானும் யசோதை பிராட்டி வேற ஒரு அவதாரம் பண்ணிருக்கலாமோ என்னமோ, எனக்கு அந்த பாக்கியம் இல்லையே அப்படிங்கிறார். ஆழ்வாருடைய கஷ்டம் இதுல ஒவ்வொரு பதத்திலையும் தெரிகிறது அப்படின்னு சாக்ஷா சுவாமி சாதிச்சிருக்க. இப்ப முதல்ல பிள்ளானுடைய சீசுக்தி என்ன கேட்டா, ஓர் முற்றா உருவாய் அந்த பிள்ளைத்தனத்தாலே சர்வலோகங்களையும் அமுது செய்து பெரிய வெள்ளத்திலே சிறியதோர் ஆலையிலே யசோதை பிராட்டியை போலே இருப்பாள் ஒரு தாயாரும் இன்றியே தனியே கண் வளர்ந்தருளுகிற தசையில் துணையாயிருக்க பெறாமையாலும், அந்த சமயத்துல உனக்கு துணையாக நான் இல்லையே அப்படிங்கிற. பெரிய வெள்ளத்திலே சிறியதோர் ஆள் இல்லை அப்படின்னு, ஆலம் பேரிலைங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லும்போது பேரிலைன்னா பெரிய இலைன்னு அர்த்தம் நினைச்சேன் நானு, ஆனா சிறிய இலைன்னு அர்த்தம் சாதிச்சிருக்கேன். இது எப்படின்னு சாட்சாத்தம் வியாக்கியானத்தை பார்த்தா, பேரிலைங்கிறதுக்கு பேருக்கு ஒரு இலை அப்படின்னு கொடுத்துருக்க, பேருக்குதான் ஒரு இலைன்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் ஆல இலை நமக்கே தெரியும், ஆல இலை ரொம்ப ரொம்ப சின்னது, மரம் ரொம்ப பெருசா இருக்குமே தவிர இலை ரொம்ப ரொம்ப சின்னது, பெரிய மரமா இருக்கும், பிரம்மாண்டமா இருக்கும், ஆனா ஆலை இலைங்கிறது ரொம்ப சின்னது, அதுல போய் இருக்காரு அப்படின்னு. அதாவது பெருமாள் வந்து பெரிய வெள்ளத்திலே சயனித்து இருக்கான்னா இதுக்கு நேர் எதிரா பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, திருப்பார்கடலே பெருமாள் இருக்கா. அப்போ யோஜனாத்திரயம் அப்படின்னு சொல்றா, மூணு யோஜனை தூரம் பெரிய திருமேனி எடுத்து 3 மைல் தூரத்துக்கு பெருமாள் திருமேனியே இருக்குமா அங்க திருப்பார்கடல்ல, பெரிய மலை மாதிரி ஒரு பெரிய கடல், அந்த கடல் நடுவுல பெரிய மலை இருந்து வச்சுக்கோங்க, தூரத்தையும் பார்க்கறதுக்கு அது சின்னதா தான் தெரியும், ஆனா கடல் நடுவுல பெரிய மலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரியாக பெருமாள் எழுந்திருக்கார் அப்படின்னு. சக்கர்மா முகிலெடுத்து மிக்க செஞ்சுட பரிதி சூடி அஞ்சுடர் மதியம் பூண்டு அப்படின்னு ஆழ்வார் அழகா சாதிக்கிறார். அந்த மலை மலைக்கு மேல சூரியன் என்ன, சந்திரன் என்ன, நட்சத்திரங்கள் என்ன, இதெல்லாம் இருக்கிறத பார்த்தா இங்கேன்னு பார்த்தா அழகா இருக்கு என்பதாக சாதிக்கிறார். அந்த மாதிரியாக திருப்பார்கடலே பெருமாள் தனியா தான் இருக்கார், இருந்தாலுமே அது ஒரு காம்பீரியம் அங்க. ஆனால் இந்த ஆளிலை கண்ணன் விஷயம் அதுக்கு நேர் எதிர், இங்க ஒண்ணும் இல்லாம சின்ன குழந்தையாக பேதை குழவியாக கண்ணன் இருக்க, அதான் முற்றா உருவாகி. முதல் விஷயம் இதுல 4-5 விஷயம் இருக்கு. முதல் விஷயம், ஓர் முற்றா உருவாகி முற்றி போகாத ஒரு பிள்ளைத்தனத்தோட இருக்கக்கூடிய ஒரு உருவத்திலே எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்னு. இது முதல் விஷயம். இதுக்கு சாட்சா சுவாமி சாதிக்கிறார், பிரச்சண்ட தர தாண்டவிதா கல்லோல சதகோட்டி பைரவாரவமான ஓர் பிரளயார்ணவ மத்தியத்திலே அதி சுகுமாரமான சிசுவாய்க்கொண்டு நீ கிடந்தமையை நினைத்தான் நான் எங்கனே பொறுத்திருக்கும், அவனுடைய அகடித கட்டணா சாமர்த்தியம் தோற்றாதிருக்க சௌகுமாரியமாயிற்று இவர் நெஞ்சிலே அப்படின்னு அழகான ஒரு விஷயம் சொல்ற. அதாவது எப்படிப்பட்ட சமுத்திரம், பிரசண்டதர தாண்டவித கல்லோல சதகோட்டி, அதுவும் பிரளயார்ணவம் அப்படின்னு சொல்லும் போது லோகம் மொத்தத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு பிரளய சமுத்திரத்துல ஒவ்வொரு அலையும் மலை மாதிரி எழுவுகிறதாம், அவ்வளவு உசரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சமுத்திரம், ஒரே சப்தம், அதுக்கு நடுவுல ஒரு சின்ன குழந்தை ஒண்ணு, பிரளயார்ணவ மத்தியத்திலே அதி சுகுமாரமான சிசுவாய்க்கொண்டு, அங்க திருப்பார்கடல்ல இருக்கக்கூடிய க்ஷீராத்திநாதன் மாதிரி கம்பீரமா இல்ல, அந்த திருப்பார்கடல்ல எப்படின்னா அந்த பெரிய பெரிய கடல் அது, அந்த கடலுக்கு மேல அழகா இருக்கக்கூடியவர் ஆதிசேஷன்,
பெருமாளுக்கு ஏற்ற ஒரு படுக்கையாக அரவணையாக இருக்கக்கூடியவர் அந்த கடலுக்கு மேல ஆச்சரியமாக ஆதிசேஷன் மூணாக சுருட்டி கொண்டு மேலே பாய் விரித்து கொண்டு இருக்க அதுல பெருமாள் சயனித்து இருக்காருன்னா எல்லாம் பொருத்தமா இருக்கு. அவருடைய படுக்கை என்ன, அவருடைய இடம் என்ன, அவருடைய திருமேனி என்ன, அவருடைய வைபவம் என்ன, அவருடைய அழகு என்ன, அவருடைய பெரிய ரூபம் என்ன, எல்லாத்துக்கும் பொருத்தமா இருக்கு. ஆனால் இங்க நேர் எதிராக ஆதிசேஷன் இல்ல சின்னதா ஒரு இலை, பெருமாளும் அவ்வளவு பெரிய திருமேனி இல்ல, சின்னதா ஒரு குழந்தை, முற்றா உருவாக இருக்கக்கூடிய குழந்தை, காம்பீரியம்லாம் இங்க இல்லை, இப்படி ஒரு குழந்தை இருக்கேன். அந்த திருப்பார்க்கடல் எம்பெருமானை பார்த்தா உடனே எல்லாருக்கும் சேவிக்கணும், சோத்திரம் பண்ணணும், தேவாதி தேவன். இந்த குழந்தைய நினைக்கும் போதே ஆழ்வார்க்கு நெஞ்சம் பதறுகிறது. ஐயோ, இங்கிருந்து கீழ் விழுந்துட்டா என்ன பண்றது, இந்த ஆலையிலேருந்து குழந்தை கீழ் விழுந்துட்டா என்ன பண்றதுன்னு தோன்றது ஆழ்வார். ஓர் முற்றா உருவாகி, இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், ஞாலம் போனகம் பற்றி, லோகத்தையே அப்படி போனகமாக போஜனமாக உணவாக ஏற்று அப்படின்னு அர்த்தம். அதான் சின்ன குழந்தையானபடினாலே கைக்கு ஆட்டதை வாயில போட்டுக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த சிறு பிள்ளைத்தனத்தாலே சர்வலோகங்களையும் அமுது செய்துன்னு பிள்ளை அதான் சாதிக்கிற பிள்ளைத்தனத்தினாலே எல்லாத்தையும் சாப்பிட்டு விட்டானாம், அவன் கிடைச்சது சாப்பிட்டுட்டான் அப்படின்னு. மூன்றாவது விஷயம், ஆலம் பேரிலை, பேருக்கு இருக்கக்கூடிய ஆலையிலை ஒரு பெயருக்கு மாத்திரம் இருக்கு. அதாவது என்ன கேட்டா, யசோதை பிராட்டி தொட்டில் இட்டாள் அப்படின்னு கொள்ளியோ, அந்த மாதிரி இல்லையே. வண்ண சிறு தொட்டில் அப்படிங்கிறா கண்ணபிரான் அவதாரம் பண்ணும்போது. அப்போ மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் அப்படின்னு கொள்ளும், அந்த மாதிரி குழந்தைன்னா தொட்டில தான் இருக்கணும், தொட்டில இருக்கணும், தூளியில இருக்கணும். அதான் நம்ம ஒரு இலையில குழந்தை படுக்க விட்டுருக்கேன் அப்படின்னா சொல்லுவா. அப்படி கேட்ட பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு இலை, அந்த இலையில போய் நீ படுத்துருக்கேயாப்பா, உனக்கு ஒரு தொட்டில் கூட இல்லையே. கண்ணனுக்கு பாதுகாப்பாக ஒரு தொட்டிலாக, தொட்டில்ங்கிறது எப்பவுமே பாதுகாப்பு, நமக்கு தெரியும். குழந்தை கீழே விழாது, ஏன்னா நாலா பக்கமும் சத்தம் போட்டுருவா தொட்டில்ல. அந்த சத்தத்தை பிடிச்சுன்னு தொட்டில சில குழந்தையெல்லாம் உட்காந்துருக்கும், மெதுவா உட்கார ஆரம்பிச்சா கூட அதுல உட்காந்துருக்கும், அங்கிருந்து கீழே வர்றதுக்கு பயம், கீழே வராது. அப்ப தொட்டிலுக்குள்ளே உருண்டாலும் புரண்டாலும் என்ன ஆனாலும் தொட்டிலுக்குள்ளேயே இருக்கும். அந்த மாதிரி இருந்தா பரவாயில்லையே, ஒரு ஆளுநிலையில போய் இருக்கானே அப்படின்னு ஒரு விஷயம். அன்னவசம் செய்யும் அம்மானே, நாலாவது விஷயம், அன்னவசம் செய்யும்னா மாறி மாறி புரண்டு கொண்டிருக்கிறான். இந்த பக்கமும் இடது பக்கமும் வலது பக்கமாக மாறி மாறி பிறண்டு புரண்டு கொண்டிருக்கு. அங்க ஆளுநிலையிலேயே ஸ்திரமாக கண்ணன் அப்படியே படுத்துட்டு இருந்தான்னா பரவாயில்ல, திடீர்னு இப்படி திரும்புறான், திடீர்னு அப்படி திரும்புறான். யசோதை பிராட்டி இட்ட தொட்டிலே செய்யும் சேஷ்டை எல்லாம் இதில் செய்வது, கிடந்த இடத்திலே ஆகிலும் கிடக்கலாகாதோ, இங்கனே துரு துருகையாக பட வேணுமோ பிரானே, ஐயோ இந்த பிரமாதத்துக்கு நான் என்ன செய்வேன் என்று பயாக்கிராந்தரை விளைவிக்கிறார் அப்படின்னு ஆழ்வாருடைய பாவத்தை அப்படியே கொண்டு வர பெருமானி. ஒரு தொட்டில்ல இட்டா மாதிரி இருந்தா கூட அப்படியே இருக்கக்கூடாத, தொட்டிலாவது பரவாயில்ல, கிடைக்கில் தொட்டில் கிழியே உதைத்திருவார் பெரிய ஆழ்வார். தொட்டில்ல இட்டா கூட அவ உதைத்திடுவான், தொட்டில உதைப்பான், தொட்டிலே கிழிஞ்சு போயிடும், அந்த மாதிரி உதைப்பான். அப்படி சேஷ்டையெல்லாம் பண்ணக்கூடிய இந்த ஆலையில வந்து பேசாம இருக்கலாம் மூலியம், இங்கேயும் அந்த சேஷ்டையில இங்கேயும் பண்ண ஆரம்பிச்சுட்டா, இங்கனே துரு துருகையாக இப்படி துரு துருன்னு இருக்கணுமா, பேசாம இருக்க கூடாதா நீங்கிறார். மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நங்காயின்னு யசோதை பிராட்டி சொல்ற மாதிரியாக ஆழ்வார் இப்ப மெலிந்து போற. அப்போ தனியாக அன்னவசம் செய்யும் மாறி மாறி பிறந்து கொண்டு, இப்படி மாறி மாறி பிறந்து கொண்டு இருக்கிறாரே எம்பெருமானே, நீ தனியாக இருக்கிறாயே, உனக்கு துணையா இருக்க பெறாமையாலும், உனக்கு துணையா இருக்கும் பாக்கியம் எனக்கு இல்லையேன்னு கஷ்டம். அப்புறம் உன் கோலங்காரில் காணலுற்று, உன்னுடைய வடிவழகை காணும், காண வேணும், அதை காணுவதற்காக ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய நான் உன் கோலங்காரில் காணலுற்று ஆழும், அதிலே ஆழ்ந்து போய் இருக்கக்கூடிய கொடியே இருக்கு, கொடியவனான எனக்கு அப்படின்னு. ஏன்னா அதை கிடைக்காது அப்படின்னாலே, சரி அப்படிப்பட்ட ஆளிலே கண்ணனை நேரையாவது பார்த்தாயா என்றால் அதற்கும் எனக்கு பாக்கியம் இல்லை, அப்படிப்பட்ட கொடியவனாக நான் இருக்கிறேனே, அப்படிப்பட்ட எனக்கு உன்னை காண பெறாமையாலே, உன்னை காண ஆசைப்பட்டும் அதை பெறாமையாலே, உன்னோட கூட இருந்து ஆசைப்பட்டும் அந்த பாக்கியமும் இல்லாமையாலே எனக்கு ஒவ்வொரு க்ஷணமும் போவது ஒவ்வொரு ராத்திரி யுகமாக போகிறது. காலம் பெயர்வது ஓர் காரிருள் ஊழி ஒத்துள்ளதால், ஒரு காலம் ஒரு க்ஷணமாவது அந்தகாரமான ராத்திரி யுகமாய் செல்லுகிறது,
ஒரு யுகம் மொத்தமும் ராத்திரியாவே இருக்குன்னு வச்சுப்போம், பகலே இல்லாமல் ஒரு யுகம் மொத்தமும் ராத்திரியா இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு க்ஷணமும் போய்கொண்டே இருக்கிறது. எப்படின்னு பெருமாளை பிரிந்த நிலையிலே ஆழ்வார் தனக்கு இருக்கக்கூடிய துக்கத்தை இதை காட்டில் அதிகமாக சொல்ல முடியாது. அதனாலே காலம் பெயர்வது ஓர் காரிருள் ஊழி ஒத்துளதால் உன் கோலங்காரில் காணலுற்று ஆழும் கொடியேற்கே. காணலுற்றுனா காணுவதற்கு ஆசைப்பட்டுன்னு அர்த்தம். ஆழும்னா அதுலேயே ஆழ்ந்து போயிருக்கிற, அதாவது ஆசைப்பட்டு அது கிடைக்காமையாலே அந்த துக்கத்திலேயே ஆழ்ந்து போயிருக்கிற, அகாதமான துக்கார்ணவத்திலே நிமக்னாய் கிடக்கிற எனக்கு அப்படின்னு அடைய கொடியேற்கு என்றதுக்கு அர்த்தம் சொல்லும்போது துக்கத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய கொடிவனான எனக்கு அப்படின்னு அர்த்தம். எனக்கு ஒரு க்ஷணமாவது அந்தகாரமான ராத்திரி யுகமாய் செல்லுகிறது என்கிறார். அடுத்த பாசுரம் கொடியார் மாட கோளூர் அகத்தும் புளிங்குடியும் மடியாதின்னே நீ துயில் மேவி மகிழ்ந்ததுதான் அடியார் அல்லல் தவிர்த்த அசைவோ அன்றேல் இப்படிதான் நீண்டு தாவிய அசைவோ பணியாயே. அடுத்ததாக பெருமாள் அப்படி இல்லையே, தான் தனியாக யாருக்கும் சேவை கொடுக்காமல் ஆளிலை கண்ணனாக பிரளயார்ணவத்திலே அப்படியே இருந்தால் பரவாயில்லை, ஆனால் தான் தனியாக இருந்து பயனில்லை, அடியார்களுக்கு தன்னை கொடுக்க வேணும், ஆசிரியர்களுக்கு ஆத்மதானம் பண்ண வேணும் என்பதற்காக எம்பெருமான் பல திவ்ய தேசங்களிலே எழுந்துள்ளி இருக்கிறான், திருக்கோளூரிலே எழுந்துள்ளி இருக்கிறான், திருப்புளிங்குடியிலே எழுந்திருளி இருக்கிறான். அங்கே அதையெல்லாம் ஆழ்வார் நினைத்து பார்த்தார். ஆஹா, பெருமாள் தனியாக இல்லை, நமக்காக தன்னை கொடுப்பதற்காக இந்த திவ்ய தேசத்திலே வந்திருக்கிறானே, அங்கே எம்பெருமான் துயில் கொண்டு இருக்கிறானே, சந்தோஷத்துடன் உகப்புடன் துயில் கொண்டு இருக்கிறானே, அடியார்களுக்கு தன்னை கொடுத்த உகப்பு அவன் முகத்திலே தெரியும்படியாக முகம் பிரகாசிக்கும்படியாக எம்பெருமான் இருக்கிறானே, அந்த எம்பெருமானை சேவிக்க வேண்டுமே அப்படின்னு நினைத்து ஆழ்வார் அங்கே எம்பெருமானை சேவித்து நினைத்து பார்த்த நிலையிலே எம்பெருமான் ஆழ்வாரோடு பேசவில்லை, எம்பெருமான் ஆழ்வாரை கடாட்சம் செய்யவில்லை, எம்பெருமான் ஆழ்வாரை பார்த்த ஒரு ஏதாவது ஒரு அசைவோ எதுவுமே செய்யவில்லை, தலையாட்டியோ அந்த மாதிரி ஒரு சேஷ்டையும் செய்யவில்லை. அப்பொழுது எம்பெருமான் அப்படி எதுவுமே செய்யாமல் அங்கே சயனத்திலே இருக்கிறானே, என்ன காரணமாக இருக்கும்? ஏதோ சிரமமாக இருக்கும், சிரமத்திலே சயனித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு யார் வந்தாலும் தெரியாது, போனாலும் தெரியாது, என்ன நடக்கிறது என்றே தெரியாது. அதனாலே எம்பெருமானே, என்ன சிரமத்தினாலே நீ இப்படி சயனித்துக் கொண்டிருக்கிறாய்? அடியார் அல்லல் தவிர்த்த அசைவோ, ஆசிரியர்களுடைய துக்கத்தை போக்குவதற்காக இராவணாதி சம்ஹாரங்களை பண்ணுவதற்காக நீ பாடுபட்ட சிரமமா, அல்லது திருவிக்கிரமாவதாரத்திலே இந்த பூமியை நீண்டு தாவிய சிரமமா, எந்த சிரமத்தினாலே நீ இப்படி கண் வளர்ந்து கொண்டு இருக்கிறது, நீ யார் வந்ததும் போவதும் தெரியாமல் நீ அந்த சிரமத்தை போக்குவதற்காக களைப்பு ஆறுவதற்காக கண் வளர்ந்து கொண்டு இருக்கிறது எம்பெருமானே என்பதாக எம்பெருமானை கேட்கிறார். இந்த பாசுரத்திலே தன்னுடைய கஷ்டத்தை நினைத்து பார்த்த அளவிலே எம்பெருமான் தனக்காக வந்திருந்தும் அவனுக்கும் ஏதோ முன்காலத்தில் இருந்த கஷ்டத்தினால்தான் இவன் சயனித்து இருக்கான் அப்படின்னு நினைச்சு விட்டார். அதாவது ஆளிலை கண்ணனாவது பரவாயில்ல, இப்ப வந்து எம்பெருமான் என்ன பண்றான்னு கேட்டா, ஆளிலை கண்ணன் மாதிரி நாம இருக்கக்கூடாது, அடியார்களுக்கு நம்மை கொடுக்க வேணும், இல்லாட்டா என்ன பிரயோஜனம், ஆழ்வார் மாதிரி எத்தனை பேர் இருக்கிறார்கள், அதனாலே நேர அடியார்களுக்கு தன்னை கொடுப்பதற்காக திவ்ய தேசத்திலே எம்பெருமான் வந்திருக்கானா? ஆனால் அப்படிப்பட்ட எம்பெருமான் கொஞ்சம் கூட அசையாமல் இருக்கான், ஆளிலை கண்ணன் அசைஞ்சின் இருக்கான், இப்படி எப்படி? அதை பார்த்தா ஆழ்வார்க்கு கஷ்டமா இருக்கு. சரி, இங்க அசையாம இருக்கலாம்னு கொஞ்சம் கூட அசையாமல் கண் வளர்ந்து கொண்டிருக்கிறான், அதை பார்த்தா ஆழ்வார்க்கு வேற ஒரு கஷ்டம் வந்திருக்கு. என்னன்னு கேட்டா, ஏன்பா நீ இப்படி அசையாம இருக்கியே, என்ன சிரமம் உனக்கு? சில பேர் சிரமத்துல வந்து படுத்துன்னு வச்சுக்கோங்க, அப்படி போட்டது போட்டபடி படுத்துருவா, அவ்வளவுதான், கை கால் எதுவும் அசையாது, அப்புறம் 6 மணி காலம் 7 மணி காலம் போனதே தெரியாது, படுத்துன்னுதான் தெரியும், அதுக்கப்புறம் 8 மணி காலம் கழிச்சே மெதுவா எழுந்துப்பார், அந்த அளவு உடம்புல அசதி இருக்கும். அந்த மாதிரி எம்பெருமானுக்கு ஏதோ அசதி இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருந்து, என்ன அசதிப்பா உனக்கு என்பதாக எம்பெருமானை கேட்கிறார். அடியார் அல்லல் தவிர்த்த அசைவோ, ராமாவதாரத்திலே ராவண சம்ஹாரத்துல நீ பட்ட பாடினுடைய சிரமமா, அல்லது திருக்கிரமாவதாரத்தை உலகளந்த சிரமமா என்பதாக
எம்பெருமானுக்கும் ஒரு சிரமம் உண்டு என்பதாக நினைத்து ஆழ்வார் சிரமப்படுகிறார். முதல்வரி கொடியார் மாடா கோளூர் அகத்தும் புலிங்குடியும் குடியார் குடி ஆர்ந்திருக்கக்கூடிய மாடங்களை உடைய திருக்கோளூர் அந்த திருக்கோளூர் அகத்து திருக்கோளூர் உள்ளிலும் புலிங்குடி கஷேத்திரத்திலும் திருப்புலிங்குடி கஷேத்திரத்திலும் அப்படின்னு அர்த்தம். இந்த கொடியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லச்ச பிள்ளான் அழகா ஒரு விஷயம் சொல்றார். அந்த இழவு தீர வேணும் என்று ஆசிதற்கு ஆத்மதானம் பண்ணுகைக்கு கொடி கட்டி கொண்டிருக்கிற திருக்கோளூரிலே அப்படின்னு நான் இங்க இருக்கேன் அப்படின்னு கொடி கட்டி காமிக்கிறானா பெருமாள். மேல கொடியை வச்சுட்டா வச்சுக்கோங்க தூரத்துல இருக்கா எல்லாருக்கும் தெரியுங்கிறதுக்காகதான் கொடி வைப்பா. இது இந்த ராஜ்யம் அப்படின்னு காமிப்பதற்கா? அந்த மாதிரி எம்பெருமான் திருக்கோளூரிலே கொடி கட்டி இருக்கான், கொடி கட்டி பறக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. கொடி கட்டி இருக்கானா, நான் இங்க இருக்கேன், உங்களுக்கெல்லாம் ஆத்மதானம் பண்ணிட்டு இருக்கேன், என்னையே நான் கொடுத்துட்டுருக்கேன், என்னை வந்து சேவியுங்கள் அப்படின்னு காண்பிப்பதற்காக அந்த கொடி கட்டி இருக்கானாம் எம்பெருமான். அதனால அந்த ஆளிலை கண்ணன் மாதிரி இல்ல, அந்த இழவு தீர வேணும். அந்த இழவுனா ஆளிலை கண்ணனாக அவதாரம் பண்ணச்ச ஒரு நஷ்டம் ஒண்ணு இருந்தது. தாம் அவனுக்கு துணை இராமையாலும் அவன் அழகை காணப்பெறாமையாலும் உண்டான துக்கம். இந்த இழவுங்கிறதுக்கு சாட்சாத்மா அர்த்தம் சொல்ற, ஆழ்வார்க்கு வந்த துக்கம்னு அர்த்தம் சொல்ற. எம்பெருமானுக்கு அந்த ஆளிலை கண்ணனாக இருக்கும்போது துணையாக இல்லை, அந்த எம்பெருமானை சேவிக்க முடியவில்லை, இந்த ரெண்டு துக்கம் ஆழ்வார்க்கு இருந்தது. அந்த துக்கம் போக்கணுங்கிறதுக்காக எம்பெருமான் ஆழ்வார் இருக்க ஊருக்கே வந்துட்டான். அதான் திருக்கோளூர்லாம் பக்கத்துல தான் இருக்கு, ஆழ்வார் திருநீர் பக்கத்துல தான் இருக்கு. திருக்கோளூர் திருப்புளிங்குடி எல்லாமே அந்த நவதிருப்பதியில தான் இருக்கு எல்லாமே. அதனால ஆழ்வார்களுக்கும் மற்ற அடியார்களுக்கும் சேவை சாதிக்க வேணும் என்பதற்காக, இவர்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் போக வேணும் என்பதற்காக கொடி கட்டி கொண்டு இங்கே திருக்கோளூரிலே எம்பெருமான் எழுந்துருளி இருக்கிறார். அந்த இழவு தேர வேணும் என்று ஆசிதற்கு ஆத்மதானம் பண்ணுகைக்கு கொடி கட்டி கொண்டிருக்கிற திருக்கோளூரிலும் திருப்புளுங்குடியிலும் போய் புக்க இடத்திலே அங்க போய் ஆழ்வார் சேவிக்கிறாராம் மனசால. மடியாது என்னே நீ துயில் மேவி மகிழ்ந்ததுதான். அங்கே பெருமாள் மடியாமல் தூங்கிட்டு இருக்க, மடியாமல்னா அசையாமல், இனண்ட அனண்ட அசையாமல் அப்படியே பெருமாள் அர்ச்சாவதார திருமேனியில துயில் மேவி மகிழ்ந்தது கான் அப்படிங்கிறார். அங்கே பெருமாள் நித்ரையிலே மகிழ்ந்திருக்காராம், சந்தோஷமா இருக்காரா? அங்க நல்லா ஆச்சரியமா தூங்கும்போது சந்தோஷத்தோட தூங்குறாளா இல்ல துக்கத்தோட தூங்குறாளா? நான் முகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும் போல இருக்கும். தூங்குபவர்களுடைய முகத்தை பார்த்தா அவளுக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்கா? சில பேர் டென்ஷனோட தூங்குவா, அவ முகத்தை பார்த்தாலே டென்ஷன் பட்டிருக்காங்கிறது தெரியும். அந்த மாதிரி இந்த பெருமாளுடைய திருமுகத்தை பார்த்தா ரொம்ப பிரகாசமா இருக்கா. என்ன கேட்டா எல்லாருக்கும் ஆத்மதானம் பண்ற, திருமுகத்தின் ஒளியாலே திருவுள்ள உகப்பு தோற்றுகிறதுங்கிறார் சாட்சாத்வம். அவர் திருமுகத்தில் இருக்க பிரகாசத்தை பார்த்தா பெருமாள் சந்தோஷமா இருக்க. ஆனா துயில் மேவி மகிழ்ந்ததுதான் அப்படிங்கிற, நீ மடியாது இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பாமல் இன்னே அப்படின்னா இப்படியே அர்த்தம், இப்படியே நீ துயில் மேவி மகிழ்ந்தது தான். நீ துயில் மேவி மகிழ்ந்தது தான், தான்கிறதுக்கு தனியாக அர்த்தம் கிடையாது, துயில்மேவி மகிழ்ந்தது தானே அப்படின்னு அர்த்தம். இதை எதுக்க சொல்றார் அப்படின்னா, அந்த திருக்கோளிலும் திருப்புளிங்குடியிலும் போய் பார்த்தால் தம்மை திருக்கண்ணாலே பார்த்தருளுதல், ஒரு வார்த்தை அருளி செய்தல், ஒரு திவ்ய சேஷ்டிதத்தை பண்ணுதல் செய்தருளாதே, ஒருபடியே கண்மலர கண்டவாறே மடியாதின்னே துயில்மை வந்துன்னு அந்த பெருமாளை சேர்த்தா பெருமாள் பதில் வார்த்தை எதுவும் பேசல, அப்படியே கண்மலர்ந்திருக்கிற. அப்பதான் ஆழ்வாருக்கு சந்தேகம் வந்துருக்கும், ரொம்ப சிரமத்துல படுத்துட்டு இருக்காரு போல இருக்கு அப்படின்னு திருமேஷி ஆழ்வார் சொல்றாரு இல்லையோ, நடந்த கால்கள் நொந்தவோ அப்படின்னு. என்ன பெருமாள் எழுந்து பேசலையே? திருமேஷி ஆழ்வாருக்கு திருக்குழந்தையில இதே கேள்விதான் வந்தது, ஏன் பெருமாள் எழுந்து பேசல? திருமேஷி ஆழ்வாருக்கு பெருமாள்லாம் எத்தனையோ பேசியிருக்கா, ஆழ்வாரோட வாயால பேசுவா இல்ல அவ கண்களாலேயே பேசுவார்கள் அதெல்லாம் ஆழ்வாருக்கும் பெருமாளுக்கும் தெரியும். அங்கேயானா சொன்ன வண்ணம் செய்து பெருமாள் திருமேஷி ஆழ்வாரோட கூடவே வந்துட்டார். நீ எங்க போறியோ நான் கூட வரேன்னு பாயை சுருட்டி கொண்டு கூட வந்தார். அங்கானா பெரும்புலியூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள் திருமேஷி ஆழ்வார் எந்த பக்கம் போறாரோ அந்த பக்கம் திரும்பி திரும்பி பார்த்தாரா, கிழக்கும் மேற்கும் வடக்குமாக நான்கு பக்கம் பெருமாள் திரும்பி திரும்பி பார்க்கிறாரு. அர்ச்சகரே பயந்துட்டார், என்ன பெருமாள் அப்படி முகம் திருப்பிட்டார். கடைசியில் பார்த்தா ஆழ்வார் அந்த பக்கமும் போயின்றிருக்கார் ஆழ்வாரை பார்ப்பதற்காக. இப்படி ஒவ்வொரு பெருமாளும் ஆழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. ஆனா திருக்குழந்தையில பெருமாள் மாத்திரம் அந்த திருமேஷி ஆழ்வாரை பார்த்து ஒன்றும் பேசல, ஒரு அசைவும் இல்லை. அப்போ ஆழ்வாருக்கு சந்தேகம் வந்துடுச்சு, நடந்த கால்கள் நொந்தவோ, ஏதோ ரொம்ப சிரமத்தில் படுத்துட்டு இருக்கார் புலக்கு, இல்லாட்டா பேசுவார். ஏன்னா எல்லா பெருமாளும் பேசுற, இவரும் நல்ல பெருமாள் தான்,
அப்ப எதுக்காக எதனால இந்த சிரமம் வந்திருக்கும்னா, ராமாவதாரத்திலே நடந்த கால்கள் நொந்தவோ, வராக அவதாரத்திலே பூமியை எடுத்த சிரமம் தீரவோ அப்படின்னு ஆழ்வார் பல்லாண்டு பாடுறார். அந்த மாதிரியாக இங்கே நம்மாழ்வாரும் அதே பாவத்திலே இங்க சொல்லிட்டு இருக்காரு. எம்பெருமானே, நீ சைன திருக்கோலத்திலே இருப்பதை பார்த்தால் உனக்கு ஏதோ பெரிய சிரமம் இருக்கு போல இருக்கு. லட்டா என்னோட பேசுவாயே, ஒரு வார்த்தை அருளி செய்தல், திருக்கண்ணாலே பார்த்தருளுதல், ஒரு திவ்ய தேஷ்டிதத்தை பண்ணுதல், செய்தருளாதே ஒருபடியே கண்வரல கண்டவாரே, ஒரே மாதிரி சயனிச்சிருக்கானே, இரண்ட ரெண்ட புரளாமல் திரும்பாமல் அப்படியே கண் விழுந்துட்டு இருக்கானே. என்னன்னு பார்த்தா, அடியார் அல்லல் தவிர்த்த அசைவோம் ஆசிரித விரோதி நிரசன ஜனித சிரமத்தானேயோ. முன்னூறு சமயம் ராவண ராமாவதாரத்துல ராவண சம்ஹாரம் பண்ண வேணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனை சிரமப்பட்டா பெருமாள். இங்கிருந்து காடெல்லாம் தாண்டி போய், சமுத்திரத்தெல்லாம் தாண்டி போய், ராவணனோட மூணு நாள் யுத்தம் எல்லாம் பண்ணி இவ்வளவு சிரமப்பட்டிருக்க, அந்த சிரமத்தினாலதான் சயனிச்சுட்டு இருக்கார் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறார். அந்த அத்தனையும் பட்டது எதுக்காகனா, அடியார்களுக்காக. அடியார் அல்லல் தவிர்த்த, அடியாருடைய துக்கத்தை போக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை துக்கம் பண்ணிருக்க. தேவர்கள்லாம் போய் பிரார்த்திக்க, ராவண சம்ஹாரத்தை பண்ண வேணும் என்பதாக பிரார்த்திக்க, சரி அப்படியானால் பண்ணலாம் அப்படின்னு அவதாரம் பண்ணி ராவண சம்ஹாரத்துக்காக பெருமாள் பட்ட பாடுதான் நமக்கு தெரியுமே ஸ்ரீமத் ராமாயணத்துல. அப்ப தேவர்களுடைய துக்கத்தை போக்க வேணும் என்பதற்காக பெருமாள் பட்ட பாடு இத்தனை. அடியார் அல்லல் தவிர்த்த அசைவோம், அந்த சிரமமா அன்றேன் அப்படி இல்லைன்னா, இப்படிதான் நீண்டு தாவிய அசைவோம், படினா பூமின்னு அர்த்தம், இந்த பூமியெல்லாம் நீண்டு தாவிய, திருவிக்ரம அவதாரத்துல இந்த பூமியெல்லாம் நீண்டு தாவிய ஒரு அசைவா ஒரு சிரமமா, எந்த சிரமத்தினாலே நீர் இப்படி சயனித்துக் கொண்டிருக்கிறாய், மணியாயே எம்பெருமானே நீயே சொல்ல வேணும் அப்படின்னு பெருமாள் கிட்டே பிரார்த்திக்கிற. நீ ஒருபடியே கண்மலந்தருளுகிறது, ஆசிரித விரோதி நிரசன ஜனித சிரமத்தாலேயோ, அன்றிக்கே திரைலோக்கிய விக்கிரமண ஜனித சிரமத்தாலேயோ என்று கொண்டு இவனுக்கு ஒரு வியசனம் உண்டானதாக சங்கித்து வியசனப்படுகிறார். பெருமானுக்கு ஒரு துக்கம் இருக்கு போல இருக்கு, அதனால தான் சயனிச்சுட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைத்து ஆழ்வார் தாமும் வியசனப்படுகிறார். இங்கேயும் அழகான வார்த்தை ரெண்டு எடுத்திருக்கார். ஸ்ரீ ராமாவதாரத்திலே ராவண சம்ஹாரத்துக்காக எம்பெருமான் பட்ட பாடு, திருவிக்ரமாவதாரத்திலே பூமியை அளந்தார் இல்லையா, அந்த ஒரு சிரமம். என்ன இருந்தாலும் பூமியை அளக்கிறதுன்னா காலால நீட்டி அளக்கிறோம்னா அந்த காலுக்கு சிரமமா தானே இருக்கும். அதை சொல்ற இப்ப சாட்சாத்மா அழகா சாய்ச்சிருக்க, ராவணாதி மகாசமரத்திலே அவிரத சரசந்தானஜா கர்ஷணாதிகளால் திருத்தோள்கள் நொந்தோ, பாடும் மலையுமான பூமி அளந்தருளினாலே அதிசுகுமாரமான திருவடிகள் நொந்தோ இப்படி கண்வளர்ந்தருளுகிறது. அமாவதாரத்துல திருத்தோள்கள் நொந்து போச்சான் பெருமாளுக்கு. அதாவது உடம்புல தோல் வெளிப்புனா உடனே படுத்துருவா, கை வலிக்கிறதா படுத்துருவா, கால் வலிக்கிறதா படுத்துருவா. ராமாவதாரத்துல திரு கைகள்லாம் வலிச்சிருக்குங்கிறார். ஏன்னா சரசந்தான் அஸ்திரங்களை பிரயோகம் பண்ணி பிரயோகம் பண்ணி மூல பலத்துக்காக அஸ்திரம் பிரயோகம் பண்ணி, ராவணனுக்காக அஸ்திரம் பிரயோகம் பண்ணி, கும்பகர்ணனுக்காக அஸ்திரம் பிரயோகம் பண்ணி எத்தனை பண்ணிருக்க. அதனால அஸ்திர பிரயோகம் பண்ணி பிரயோகம் பண்ணி அந்த திருத்தோள்கள் எல்லாம் நொந்து போயிட்டா, இல்ல திருவிக்ரம அவதாரத்துல பூமியை அளக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய திருவடியை எடுத்து பிரியா பூமியை அளப்பதற்கா, காடு மேடு பள்ளங்கள் மலைகள் எல்லாத்தையும் தாண்டினா பூமியை அளக்கணும், அப்படி இருக்கும்போது அது திருவடிதான் நொந்ததா அப்படிங்கிறது. அதுக்காக தான் ரெண்டு எடுத்திருக்காரு, ஒண்ணு திருத்தோள்கள் நொந்ததா, இன்னொன்னு திருவடிகள் நொந்ததா, எந்த நோவுனாலே சயனித்துக் கொண்டிருக்கிறேன். பணியாயே இதை சொல்லுங்கிற என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டா, திருத்தோள்கள் நொந்ததாகில் அதை நான் பிடிப்பன். திருத்தோள் ஒன்று திருத்தோள்களை நான் பிடித்து தருவேன், இல்ல திருவடிகள் நொந்ததுன்னா திருத்தாள்களை நான் பிடித்து தருவேன், உமக்கு கைங்கரியம் பண்ண வேண்டாமா, ஆகையாலே அதை சொல்ல வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் பெருமாள் கிட்ட பணியாயே அப்படின்னு. குடியார் மாட கோளூரகத்தும் புளிங்குடியும் மடியாதின்னேனே துயில் மேவி மகிழ்ந்ததுதான், அடியார் அல்லல் தவிர்த்த அசைவோ அன்றேல் இப்படிதான் நீண்டு தாவிய அசைவோ பணியாயே. நீண்டு தாவியன்ற தாவியன் உலகம் அப்படின்னு சொல்ல மாதிரி உலகத்தை அளந்ததற்காக தாவினான் இல்லையா, அந்த அசைவு அந்த சிரமமா என்றார். பணியாவமரர் பணிவும் பண்பும் தாமேயாம், அணியார் ஆழியும் சங்கமும் ஏந்தும் அவர் காண்மின், தனியாய் வெண்ணோய் உலகில் தவிர்ப்பான்,
திருநீலமணியார் மேனியொடும் என் மனம் சூழ வருவாரே. இப்படி ஆழ்வார் விலாபத்திலே இருக்கார், பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிறார், ஆனா கூட பெருமாள் ஒரு வார்த்தையும் அருளி செய்யவில்லை. அதனால ஆழ்வாருக்கு கொஞ்சம் மனசுல கஷ்டமாயிடுச்சு, கலங்கி போயிட்டார் ஆழ்வார். என்ன ஆனாலுமே இவர் பேச மாட்டேன்னு நினைக்கிறார், என்ன ஆனாலுமே கடாட்சம் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறார். இப்படிப்பட்ட கடின சுபாவத்தை உடைய எம்பெருமானுக்கு போய் நான் ஆசைப்பட்டேனே, நான் கஷ்டப்படுறது தப்புன்னு தோணி போச்சு. எப்பவுமே நியாயமான விஷயத்துக்கு கஷ்டப்பட்டா அந்த கஷ்டம் தப்பு கிடையாது. தேவையில்லாத விஷயத்துக்கும் அந்நியாயமான விஷயத்துக்கும் நடக்காத விஷயத்துக்கும் கஷ்டப்பட்டா அது தப்பு. ஆழ்வார்க்கு திடீர்னு அந்த சந்தேகம் வந்துருச்சு, இதுவரை நடக்காத விஷயமும் இவர்கிட்ட போய் இதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது போல இருக்கு. ஒரு பாட்டுக்கு படுத்துன்றப்ப நான் பாட்டுக்கு சிவிச்சுட்டு வந்துடணும் போல இருக்கு, எனக்கு கடாட்சம் பண்ணலையே, எனக்கு பேசலையே அப்படின்னு நம்மளாம் கேட்டுட்டு இருக்கோமா? இல்லை, ஒன்றும் சிவிச்சும் வந்துடுறோம் இல்லையா? ஆனா ஆழ்வார் மாத்திரம் இப்படிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப இவர்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்ப்பதே தப்பு போல இருக்கு. இவர் கடின சுபாவர், மிருது சுபாவர் இல்ல, மனசு ரொம்ப கடினம் போல இருக்கு. மிருதுவா இருந்தா பேசுவாரே, இத்தனை நான் கஷ்டப்படும் போது என்னுடைய கஷ்டத்துக்கு பதில் சொல்ல வேண்டாமா அவர்? அதனால அவர் கடின சுபாவர் போல இருக்கு, அதனால பேச மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார் போல இருக்கு. அப்ப அவரை போய் நினைத்து போய் நம்ம கஷ்டப்படுறது வீண் போல இருக்கு அப்படின்னு ஆழ்வார் நினைச்சு பெருமாளை நினைச்சு பார்த்தா, இப்ப பெருமாளுடைய வைபவத்தை நினைத்து பார்த்தால் அவர் கடின சுபாவர் இல்லைன்னு தோணிது. ஏன்னு கேட்டா, பணிவா அமரர் பணிவும் பண்பும் தாமே யாம். என்னென்ன தேவர்கள் பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு தேவர்கள் யார் யார் இருக்காளோ அவளை எல்லாம் தேவ லோகத்திலே அந்தந்த பதவியிலே உட்காத்தி வச்சவர் இவர் தான். அவர்களுக்கு அந்த தேவத்துவம், அதாவது பூஜிக்கும்படியான தன்மை அப்படிங்கறத கொடுத்தவர் இந்த எம்பெருமான் தான். அது மாத்திரம் இல்லாமல் இந்த லோகத்திலே நமக்காக திருவாழியும் திருச்சங்கமும் ஏந்தி கொண்டு ஆச்சரியமான திருநீல மணி மேனியோடு எம்பெருமான் இந்த லோகத்திலே இருந்து கொண்டிருக்கிறானே. நாமெல்லாம் மனசிலே எம்பெருமானை நினைக்கும்படி ஆச்சரியமான ஒரு திருமேனியோடு கூட எம்பெருமான் வந்து கொண்டிருக்கிறானே, இவன் கடினமானவன் இல்ல, இவன் ரட்சக சுபாவன், தேவர்களை ரட்சிப்பவன், எல்லாரையும் மனுஷர்களை ரட்சிப்பவன், லோகம் முழுவதையும் ரட்சிப்பவன். அதனால இவன் மிருது சுபாவன் தான். ஆனா இப்படிப்பட்ட மிருது சுபாவனை நினைத்துதான் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், என் நிலைமை இப்படி மோசமாயிடுச்சே, இவனை ஆசைப்பட்டு கிடீர் நான் இப்பாடுபடுகிறது, இப்படிப்பட்டவன் போய் ஆசைப்பட்டுதான் நான் இந்த பாடுபட்டு இருக்கேனே அப்படின்னு தன்னுடைய கஷ்டத்தை ஆழ்வார் பேசிக்கிறார். இந்த பாசுரத்து இந்த அளவு ஒரு விஸ்தாரமான வியாக்கியானம், இதுக்கு சாட்சா சமாதான் சாதிச்சிருக்க. தாம் விலபிக்க செய்தேயும் தமக்கு ஒரு வார்த்தை அருளி செய்யாது ஒழிந்தவாறே விசண்டராய் கலங்கி கடின சுபாவமான விஷயத்தை ஆசைப்பட்டு விருதா விசனப்படுகிறோம் என்று சங்கித்து ஆழ்வார் தனக்குள்ளே சந்தேகப்படுறார். ரொம்ப கடின சுபாவம் போல இருக்கு, சட்டன் பேச மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார், அருள் பண்ண மாட்டார் போல இருக்குன்னு நினைத்து அனந்தரம் நிரூபித்து பார்த்து அப்புறம் யோசிச்சு பார்த்தேன்னா, அப்படியல்ல, பிரயோஜனாந்தரபரரான பிரம்மாதிகளுக்கும் சர்வலோகங்களுக்கும் சர்வ பிரகார ரட்சகனை ஆசைப்பட்டு கிடீர் பாக்யஹானியாலே இப்போ அனுபடுகிறது. சர்வ ரட்சகன் என்பெருமா, தேவர்களுக்கெல்லாம் ரட்சகன், மனுஷர்களுக்கெல்லாம் ரட்சகன், சகலலோக ரட்சகன், சர்வ பிரகார ரட்சகன், எல்லா விதத்தினாலும் ரட்சிப்பவன். அவனை ஆசைப்பட்டது தப்பு கிடையாது, அவனை ஆசைப்பட்டு இன்னும் கஷ்டப்பட்டுருக்கேன் அவனை பெறாமையாலே, அது என்னுடைய பாக்கிய ஹீனதா, அப்ப அதை நினைச்சுதான் நான் கஷ்டப்பட வேணும் என்பதாக இந்த பாசுரத்திலே சொல்லுகிறார். பணியா அமரர் பணிவும் பண்பும் தாமேயாம். தேவர்கள் இருக்கிறாளே அவர்கள் கண்டபடி கண்டவர்களையும் போய் சேவிக்க மாட்டார்கள், பணியாதவர்கள் எம்பெருமானை மட்டும்தான் செவிப்பார்கள், மற்ற யாரையும் செவிக்க மாட்டார்கள். ஏன்னா பணிய வேண்டிய அவசியம் இல்லை, அப்படிப்பட்ட தேவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தன்மையை கொடுத்தவன் எம்பெருமான். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கான பண்பை கொடுத்தவனும் எம்பெருமான் தான், அதாவது அந்த சுபாவத்தை கொடுத்தவனும் எம்பெருமான் தான். அவன் அணியாராழியும் அலங்காரமாகவே இருக்கக்கூடிய திருவாழியும் திருச்சங்கமும் ஏந்தி கொண்டிருக்கிறான் இந்த லோகத்திலே. தனியா வெண்ணோய் தவிர்ப்பான், ரொம்ப தனியாத நோயாக இருக்கக்கூடிய சம்சார நோயை போக்கடிப்பதற்காக திரு நீலமணி போன்ற இந்திரநீலக்கல் போன்ற ஒரு திருமேனியோடு கூட எம்பெருமான் வந்திருக்கிறான். என் மனம் சூழ வருவாரே, நான் மனம் ஆசைப்படும்படி என் மனம் அவனையே சுற்றி கொண்டிருக்கும் என்னும்படியாக ஒரு திருமேனியை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறானே, அப்படிப்பட்ட ரட்சகன் ஆயிற்றே, அவனை ஆசைப்பட்டு நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே என்பதாக
இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். இதுல முதல் வரியிலே தேவர்களை ரட்சிப்பவன் அப்படிங்கிறது இருக்கு. பணியா அமரர் பணிவும் பண்பும் தாமேயாம் அப்படிங்கிறதுல, இதுல பணியா அமரர் அப்படின்னா மற்றவர்களை பணியாதவர்கள். பொதுவா லோகத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பணிந்து கொண்டிருப்பார்கள், ஆனா தேவர்கள் இப்படி கிடையாது. யாருக்கும் பணிய வேண்டாம், ஏன்னா அவர்கள் உயர்ந்த நிலையிலே இருக்கிறபடினாலே சம்சார மண்டலத்திலே யாரையும் சேவியாத யாரையும் சேவிக்காத அமரர்கள் பிரம்மாதி தேவர்கள் அப்படின்னு அவர்களை சொல்லுகிறார். அவர்களுடைய பணிவும் பண்பும் தாமேயாம், அவர்களுடைய பணிவு அப்படின்னா அவர்களை குறித்து மனுஷர்கள் செய்யக்கூடிய பணிவு அப்படின்னு அர்த்தம். அதான் தேவர்கள்னு சொன்னாலே பூஜிக்கப்படுபவர்கள் அர்த்தம். அப்போ தேவர்கள் அப்படி பூஜிக்கும்படியான ஒரு பெருமையை அவர்களுக்கு கொடுத்தது, அந்த தேவர்கள்ங்கிற பதவியை கொடுத்தது எம்பெருமான் தானே, அவர்களை அந்த ஸ்தானத்திலே உட்காந்து வைத்தது எம்பெருமான். அதனால அவர்களுடைய பணிவு அப்படின்னா மற்றவர்கள் அவர்களை பணியும்படி ஆக்குவதும், அதுக்கப்புறம் பண்பு அப்படின்னா அவருடைய ஐஸ்வர்யங்கள், அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய தேவலோகத்திலே இந்திரன் வருணன் குபேரன் ஒத்தவத்திற்கும் ஐஸ்வர்யம் உண்டு இல்லையோ, அந்த ஐஸ்வர்யம், இது ரெண்டும் தாமேயாம், இது ரெண்டும் எம்பெருமான் தான் அப்படின்னு அர்த்தம். ரெண்டு கொடுத்தும் எம்பெருமான் தான், ரெண்டும் எம்பெருமான் தான் அப்படின்னா எனக்கு என்னென்ன இருக்கோ எல்லாம் நீர் தான் அப்படின்னா நீர் கொடுத்தது தான் அர்த்தம் இல்லையா. அப்படி வார்த்தையை சொல்லுவதுண்டு. ஆயுர் கிருத்தம்னு உதாரணம் எடுத்திருக்க இங்கே, ஆயுர் கிருத்தம்னா நெய் என்பது ஆயுஷ் அப்படின்னு வேதம் சொல்றது. நெய் என்பது ஆயுஷ்னா ஆயுஷை வளர்க்கும்னு அர்த்தம் இல்லையா. அந்த மாதிரி ஆயுஷுக்கு ஆயுஷ் வளர காரணமாகும்னு அர்த்தம். அந்த மாதிரி தேவர்களுக்கு அந்த பணிவும் பண்பும் தர காரணமாக இருக்கிற பிரிமா அப்படிங்கிற அர்த்தத்துல அவருடைய பண்பும் பணிவும் தாமேயாம் பெருமாளாகவே இருக்கார். பணிவா அமரர் பணிவும் பண்பும் தாமேயாம் சுவாசிருத சதுர்முகாதி தேவர்களுக்கு ஸ்வேதர சகல ஜன அபிவந்தியத்வ நிருதிசய ஐஸ்வர்ய பிரதனாய், சகல லோகங்களாலும் சேவிக்கப்படுபவர்கள்ங்கிற பெருமை இது பணிவு அவர்களுக்கு. நிருதிசய ஐஸ்வர்யம்ங்கிறது பண்பு. இதை ரெண்டையுமே கொடுத்தவன் எம்பெருமான். சுவாசிரித தன்னை ஆசிரியச்ச சதுர்முகாதி தேவர்களுக்கு பணியா அப்படின்னா மற்றவர்களை பணியாத அப்படின்னு அர்த்தம். அப்ப எம்பெருமானை தவிர வேற யாரையும் ஆசிரியக்காமல் எம்பெருமானையே ஆசிரியத்து இருக்கிற அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறது இதுல. அதனால அப்படிப்பட்ட பிரம்மாதி தேவர்களுக்கு ரக்ஷகனாக இருப்பவன், அவர்களுக்கு அந்த பதவியை கொடுத்தவன், அவர்களுக்கு அந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்தவன், அவர்களுக்கு அந்த பெருமையை கொடுத்தவன், இது முதல் விஷயம். அப்புறம் இரண்டாவது, அணியார் ஆழியும் சங்கும் ஏந்தும் அவர் காண்மின். அணியார் ஆழியும், அணியார்னா ஆபரணமாகவே இருக்கக்கூடிய, அணினா ஆபரணம், ஆறுனா பூர்ணமாக, ஆபரணமாகவே இருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த ஆழி. அதாவது சங்கம் சக்கரம் இது ரெண்டும் ஆயுதமா இருக்குங்கிறத காட்டிலும் ஆபரணமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவு அழகாக இருக்கான் அது. சுவாத்ம விபூஷண சங்க சக்கராதி திவ்ய ஆயுத தரணாய் அப்படிங்கிறார். அதுவே விபூஷணமா இருக்கும், வேற ஆயுதம் வேற ஆபரணம் வேற வேண்டாம் போல இருக்கு, இதுவே ஆபரணமாக இருக்கா நம்ம கோயிலில் சேவிக்கிறோம் மூலியம். எப்படி இப்படி பெருமாளுக்கு சங்க சக்கரங்கள் எவ்வளவு ஸ்ரீரங்கத்துல ஒரு மாதிரி சேவை சாதிக்கிறார், காஞ்சிபுரத்துல ஒரு மாதிரி சேவை சாதிக்கிறார், திருவள்ளூர்ல ஒரு மாதிரி சேவை சாதிக்கிறார், அந்த மாதிரி திருவள்ளிக்கேணில ஒரு மாதிரி சேவை சாதிக்கிறார். சங்க சக்கரங்கள் ஒத்துவத்திற்கும் ஒரு மாதிரி அழகா இருந்துருக்கு, நாம சேவிச்சுட்டு இருக்கோம் இல்லையோ. அந்த மாதிரியாக அணியார் ஆழியும் சங்கமும் ஏந்தும் அவர் காண்மின். அப்புறம் எதற்காக அதெல்லாம் ஏந்தி கொண்டிருக்கிறார் கேட்டா, தனியா வெண்ணோய் உலகில் தவிர்ப்பான். லோகத்துல தனியாத வெண்ணோயெல்லாம் தவிர்க்க வேணும், சம்சார வியாதி சம்சார துக்கங்கள் அதெல்லாம் போக வேணும் என்பதற்காகத்தானே பெருமாள் அந்த மாதிரி ஒரு திருமேனியை எடுத்துக்கொண்டு வந்திருக்கான். சகல லோக துக்க நிரசனார்த்தமாக பிள்ளை சாதிக்கிறார். சகல லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா துக்கங்களும் வெண்ணோய் அப்படின்னு இங்க துக்கத்தை சொல்ற, அதே உலகத்திலே தவிர்ப்பதற்காக திருநீல மணியார் மேனியோடு சங்க சக்கரத்தை தரித்து கொண்டு, திருநீல மணியார் மேனியோடு நீலமணி போன்ற ஆர்னா பூர்ணமான திருமேனியோடு. திருநீலமணி, நீலமணினா நீலரத்னக்கல், இந்திரநீலக்கல்னு ஒரு கல் இருக்கு ரத்னத்துல, இந்திரநீலம்னு ஒண்ணு, அது கருப்பா இருக்கும் ஆனா பிரகாசமா இருக்கும், உள்ளுக்குள்ள பார்த்தா நல்ல பிரகாசமா இருக்குமா. அதை எடுத்து வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இருட்டான ரூம்ல எடுத்து வச்சா கூட அதனுடைய பிரகாசம் தெரியும், அது வெளியில அந்த ரூம்ல பிரகாசம் தெரியும். பிரகாசம்னாலே நம்ம வெளுப்பா இருக்கும்னு நினைப்போம் இல்லையா, இது வெளுப்பா இருக்காது கருப்பா இருக்கிற பிரகாசம். ஆனா இப்ப கண்ணுக்கும் குளிர்ச்சியா இருக்கும், அழகுனா அப்படி ஒரு அழகு இருக்கும். இது இந்திரநீல கல்லினுடைய விசேஷம். அந்த மாதிரி எம்பெருமான் திருமேனியை சொல்லச்ச
அந்த இந்திர நீல கல்ல தான் வச்சு சொல்வார்கள் எப்பவுமே. ஹரிநீல சிலா விபங்க நீலாக பிரதிபாசந்தும் மமாந்திம பிரயாணம் சொல்லுவோம். ஹரிநீல சிலானா இந்திர நீல கல் அர்த்தம். பல இடத்துல சொல்லுவது தேசிகன் இந்திர நீல பத்தின்னு உன்னே சாதிச்சிருக்காரு பாதுகாசாசத்துல, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அது. அதனால திரு நீலமணியார் மேனி அப்படிப்பட்ட ஒரு திமேனி நீரத்திசைய ரமணீய நீல ரத்ன சதரிசனா இருந்த திரு நீலமணின்னு கொள்ளும். அதனால ரொம்ப ரொம்ப அழகான அர்த்தம். அப்படி அதான் நிறத்திசைய ரமணீயன்னு அர்த்தம் போடுற. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய நீலமணியா இருக்கக்கூடிய ஒரு திருமேனி. அந்த திருமேனியோடு என் மனம் சூழ வருவாரே, என் மனம் சூழ்ந்திருக்கும்படியாக, என் மனசினாலேயே நாம் சூழும், என் மனம் சூழும்படி, என் மனம் விரும்பும்படி, நான் அவனையே ஆசைப்பட்டு கிடக்கும்படியாக எம்பெருமான் இங்கே வந்திருக்கிறாரே அப்படின்னு அர்த்தம். தனியாம் இந்நிறத்திகே நவனிய நீலரத்ன சதுசனா இருந்த அவனை ஆசைப்பட்டு கிடீர் நான் இப்போ அடுபடுகிறது. அப்படிப்பட்ட எம்பெருமான ஆசைப்பட்டு தான் அப்படி கஷ்டப்படுது. ஏதோ ரட்சகன் இல்லாத யாரோ ஒருத்தர் ரொம்ப ரொம்ப கட்டின சுபாவன், அவரை யாரும் கிட்ட போய் பார்க்கவே முடியாது, அவர் யாரையும் ரட்சிக்க மாட்டான்னு உத்தர கிடையாது. சதா சர்வகாலையும் சர்வ விதமாகவும் சர்வ பேரையும் ரட்சிப்பதற்காகவே இருக்கக்கூடிய ஒருத்தர், அவன் தான் என்ன ரட்சிக்க மாட்டேன், நான் இப்போ அவனை ஆசைப்பட்டு தான் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு தன்னுடைய பாக்ய ஹானி அதை சொல்லுகிறார். இங்கே எம்பெருமானுடைய திருமேனியை சொல்லும் போது அணியார் ஆழியும் சங்கமும் எந்தும் அவர் காண்மின் தனியாவென்னோய் உலகில் தவிர்ப்பான் திரு நீலமணி ஆறு மேனியோடு என் மனம் சூழ வருவாரு. ஆச்சரியமான இருக்கு இங்க திரு நீலமணி ஆறு மணி ஆறு மேனி அப்படிங்கிறதுக்கு பல விதமா அர்த்தம் சாதிச்சிருக்காரு. இங்க ஒண்ணுதான் திரு நீலமணினா திருனா நல்ல சோபையாக பிரகாசிக்கிறேன்னு அர்த்தம். நீல ரத்தனக்கல் இந்த நீ இந்த கல் போலே ஆர் அப்படின்றதா பூர்ணமான அப்படின்னு அர்த்தம். இந்த நீல கல் போல இருக்கக்கூடியது நல்ல ரொம்ப ஆச்சரியமாக பூர்ணமா இருக்கு. அதாவது நன்னாக நம்ம சிரமத்தை போக்கும்படியாக இருக்கு, திருப்திகரமாக இருக்கு என்பதாக அர்த்தம். அதை வச்சுன்னுதான் பிள்ளான் வந்து நிறதிசைகரமணிய திருங்கிறதுக்கு அர்த்தம் வச்சா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இந்திர நிலக்கல் போல இருக்கக்கூடிய திருமேனின்னு ஒரு அர்த்தம் தான் முதல்ல பார்த்தோம். இன்னொரு அர்த்தம் என்ன சாதிக்கிறாருன்னா திருநீலமணியார் அப்படின்னு சொல்லும்போது இந்த மணி ஆறுனா ஆர்ந்து இருக்கிறேன் அப்படி அர்த்தம் சொல்லுவேன்னா நீலமணியார்னு ஒன்னா வச்சிடணும். நீலமணி போலேன்னு அர்த்தம் அதேதான் அர்த்தம். ஆறுங்கிறது பகுவச்சனம், பூஜாயாம் பகுவச்சனங்கிற அது கௌரவத்தோட சொல்றதுக்காக நீலமணியார் அப்படின்னு சொல்ற ரொம்ப ரொம்ப கௌரவத்தோட சொல்றதா இருந்தா ஆறுன்னு சொல்வார். இந்த சின்ன குழந்தைகளோட புத்தகத்துல பார்த்தோம்னா பூனையார் எலியார் அப்படின்லாம் சொல்லுவார். நினைக்கிறத கொஞ்சம் கௌரவமா சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக. அது மாதிரி ஆழ்வார் வந்து இந்த மாதிரி பல இடத்துல சொல்றது உண்டு. ஆர் அப்படிங்கிறது ஒரு கௌரவத்துக்கான ஒரு விகுதி. அது இங்க என்ன உதாரணம் சொல்றார், என் நெஞ்சினார் அப்படின்னு, என் நெஞ்சினார் அப்படின்னு தன்னுடைய நெஞ்சை பார்த்து சொல்றாரு, அப்படியே என் மனசுக்கார் இருக்காரு அப்படின்னு அந்த மாதிரி அர்த்தம். அந்த மாதிரியாக நீலமணியார் மேனி அப்படின்னா நீலமணியாருங்கிறது அந்த நீலமணி போல இருக்கக்கூடிய திருமேனிக்கே ஒரு கௌரவமான வார்த்தையாக நீலமணியார் மேனி அப்படின்னு. அப்படி இல்லாட்டா இன்னொரு அர்த்தம் திரு நீலமணியார்ன்னு திரு ஆர் நீலமணி அப்படின்னு வச்சுருந்தோம். திருனா பிராட்டின்னு அர்த்தம், இல்லாட்டா திருனா ஸ்ரீ சமிருத்தமான நீலமணி போலே, ஆறுனா சமபூர்ணமா இருக்கக்கூடிய அப்படின்னு திருபூர்ணமாக இருக்கக்கூடிய நீலமணி மேனி விராட்டி இருக்கக்கூடிய அர்த்தம் சொல்லலாம், இல்ல சோபை அதிகமாக இருக்கக்கூடிய நீலமணி அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். எல்லாத்துலயும் தாற்பயம் ஒன்றுதான், என் மனம் சூழ வருவாரு, என் மனம் சூழும்படி எம்பெருமான் வந்திருக்கிறானே அப்படின்னா நான் ஆசைப்படும்படி வந்திருக்கிறானேன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட ரக்ஷகனை போய் நான் ஆசைப்பட்டு இருக்கிறேனே, ரக்ஷகனை ஆசைப்பட்டு தானே இருக்கேன், நியாயம் தானே, ஆனால் கிடைக்கலையே என்பதாக அர்த்தம். பணியா அமரர் பணிவும் பண்பும் தாமேயாம் அணியார் ஆழியும் சங்கமுமேந்தும் அவர் காண்மின் தனியா வெண்ணோ உலகில் தவிர்ப்பான் திருநீல மணியார் மேனியோடு என் மனம் சூழ வருவாரே. ஸ்லோகம் பார்க்கணும். ஸ்ரீ பூமி நாயகத்வாத் அரிசுகரதயா கல்பசிந்தௌ சிசுத்வாத் ஸ்ரீஸ்தானே சந்நிதானாத் சுரஹித கரணாத் ஸ்ரீநிவாசத்வயோகாத் விக்ராந்த்யா விஷ்டபானாம் விதி துரதிகமாத் சேஷு சௌலப்ய பூம்னா சைகாகி ஸ்வாஸ்ரிதானாம் விகரண சமயே ஸ்ரீதர பிரத்யபாதி. எம்பெருமான் ஏகாக்கியாக இருக்கக்கூடியவன் அந்த விஷயத்தை இங்கே சொல்கிறார் தன்னுடைய பக்தர்களுக்காக. இதுல இந்த பாசுரத்துல கல்பசிந்தௌ சிசுத்வாத் அப்படின்னு
கல்ப சிந்துல அதாவது பிரளயார்ணவத்திலே சின்ன குழந்தையாக எம்பெருமான் கிடந்த விஷயத்தை இப்போது சாதிக்கிறார். அதுக்கு முன்னாடி அரிசுகரதையா அப்படிங்கிறது அந்த ரெண்டாவது பாசனம் மூணாவது பாசனம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து வரும். முதல்ல ஸ்ரீ பூமி நாயகத்வாது அப்படிங்கிறது முதல் பாசனத்தினுடைய சாரம். அப்புறம் கல்ப சிந்தௌ சிசுத்வாது பிரளயார்ணவத்துல ஒரு சிசுவாக குழந்தையாக எம்பெருமான் இருந்தான். அப்புறம் ஸ்ரீஸ்தானே சந்நிதானாது சுரஹித கரணாது அப்படின்னு ஸ்ரீஸ்தானே அப்படின்னா கொடியார்மாட கோளூரகத்தும் புளிங்குடியும் அப்படின்னு செல்வங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய கொடி கட்டி கொண்டு பறக்கக்கூடிய அங்க திருக்கோளூரிலும் திருப்புளிங்குடியிலும் எம்பெருமான் சயனித்திருக்கிறான் அப்படிங்கிற விஷயம். அதனால கல்ப சிந்துல ஒரு குழந்தையா படுத்தினது இல்லாமல் அடியார்களுக்கு தன்னை கொடுக்க வேணும் என்பதற்காக ஸ்ரீஸ்தானம்னா திருப்பதி அப்படின்னு தமிழ்ல சொல்றாள் இல்லையோ அதுதான் ஸ்ரீஸ்தானம். திருப்பதி 108 திருப்பதி அதெல்லாம் சொல்ற மூலியம் அதைத்தான் சம்ஸ்கிருதத்துல ஸ்ரீஸ்தானம் அப்படின்னு சொல்ற. அந்த திருப்பதியிலே அதாவது திவ்ய தேசத்திலே எம்பெருமான் சன்னிதானம் செய்து கொண்டு இருக்கிறபடியினாலும் அப்படின்னு. அப்புறம் அதுக்கு அடுத்த பாசுரத்துல தான் நம்ம இப்ப பார்த்தோம் கடைசியா பார்த்த பாசுரத்துல சுரஹிதகரணாது தேவர்களுக்கெல்லாம் ஹிதத்தை செய்பவனான படியினாலே அதாவது பணியா அமரர் பணிவும் பண்ணும் சாமியாம் என்று சொல்லும்படியாக அவர்களுக்கு பணிவும் பண்புமாக அதாவது அவர்களுக்கு சக்கரத்தையும் கொடுப்பவனாக எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்னு. இதற்கு அடுத்த பாசுரத்திலே திருவாழ் மார்பன் திருப்பாசுரம் நாம் பார்க்கணும். அதாவது திருவன் பரிசாரம் அப்படிங்கிற திவ்ய தேசத்திலே இருக்கக்கூடிய திருவாழ் மார்பன் பாசுரம் நம்ம நாளைக்கு தான் பார்க்க போறேன். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா திருவன் பரிசாரத்துல அந்த எம்பெருமானை குறித்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாசுரம் இந்த பாசுரம் தான், ஆழ்வார் பாடின பாசுரம் தான். அங்கே எம்பெருமான் திருவாழ் மார்பனாக சேவை சாதிக்கிறான். இந்த திருவாழ் மார்பனுக்கு நான் அவனுடைய ஆயுதங்களை சுமந்து கொண்டு கைங்கரியம் செய்யும்படியான பாக்கியம் இல்லையே, இந்த விடயத்தை எம்பெருமானிடம் போய் சொல்ல வேண்டாமோ என்பதாக அடுத்த பாசுரத்திலே பிரார்த்திக்கிறார். அதை நாம் நாளை பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.